வெல்கம் டு தமிழ் ட்ரீட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ரசிகர்கள் மனதில் தனது கடின உழைப்பால் இடம் பிடித்த தளபதி விஜயை பற்றி விமர்சனங்கள் எக்கச்சக்கம். கருப்பா இருக்கிறவன், நடிக்க தெரியல, அப்பா தயவுல வந்தவன், மதமாற்றம் செய்கிறவன் என்று ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவமானங்கள் கடந்து வந்துதான் இன்று நம்பர் ஒன் நடிகராக, பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக, சோசியல் மீடியாவின் தலைவராக இன்று அசைக்க முடியாத உயரத்தை அடைந்துள்ளார் தளபதி விஜய். இவரின் நடிப்பில் உருவாகியுள்ள மாஸ்டர் படம் மிக விரைவில் வைரஸ் தாக்கம் குறைந்து லாக்டவுன் முடிந்த பிறகு படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சன்பிக்சர் தயாரிப்பில் தளபதி 65 படத்தை படமாக்க திட்டமிட்டுள்ளார்கள். இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏன் வெளிவிடவில்லை என்பது புரியவில்லை. இதற்காக பெரிய நிறுவனம் ஒன்று முருகதாஸை தொடர்பு கொண்டு வீடியோ காலில் பேசியுள்ளனர். அப்போது முருகதாஸ் அந்த பெரிய நிறுவனமே கண்டிப்பாக தளபதி 65 படத்தை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்கள், தயாரிப்பு நிறுவனம் முதலில் அறிவித்த பிறகுதான் நான் இதை பற்றி பேச முடியும் என்று உறுதியாக கூறினார் முருகதாஸ். இந்த இன்ஃபர்மேஷன் மூலம் விஜய் முருகதாஸ் கூட்டணி மற்றும் தற்போது உறுதியாகியுள்ளது. இதனால் ரசிகர்கள் தற்போது உற்சாகத்தில் உள்ளார்கள். இந்த நிலையில் தற்போது வந்த புதிய அப்டேட்டில் இந்தியா முழுவதும் விஜய்க்கு ரசிகர்கள் கூடி உள்ளதால் விஜயை பற்றி எந்த ஒரு செய்திகள் வந்தாலும் அது இணையதளம் முழுவதும் உடனே ட்ரெண்டிங்கில் இடம்பிடித்துவிடும். அதேபோல் கூகுள் சர்ச்சில் உலகம் முழுவதும் விஜயை பற்றி தான் அதிகம் தேடியுள்ளார்கள். விஜய் படத்தை பற்றியும் விஜயை பற்றியும் இந்தியா முழுவதும் கூகுளில் தான் அதிக தேடல் உள்ளது. ஆனால் இப்போது செய்த புதிய சாதனையில் கூகுளில் சென்று இன்டர்நேஷனல் ஆக்டரின் வேர்ல்டு என்று சர்ச் செய்தாலும், இன்டர்நேஷனல் ஆக்டரின் தமிழ் என்று சர்ச் செய்தாலும் தளபதி விஜயின் புகைப்படம்தான் வரும். கூகுள் நிறுவனமே உலக நடிகர்களை பின்னுக்கு தள்ளி தளபதி விஜயின் புகைப்படத்தை முன்னோடியாக வைத்துள்ளதை இந்திய திரையுலகமே ஆச்சரியத்தில் மூழ்கியுள்ளது. ஆனால் நம் தமிழ் சினிமா நடிகர்கள்தான் பொறாமையில் உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தளபதி விஜய் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பிரபலமானது பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.